அம்மா இங்க பாருங்களே, கூச்சலிட்டு அழைத்த சிறுமி, ஓடி வந்த குடும்பத்தினர், வீடியோ எடுத்த விவசாயி, திருவாரூரில் நடந்த வினோதம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அமைந்துள்ளது நெடுவாக்கோட்டை ஊராட்சி. இப்பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் அப்பகுதியிலேயே விவசாயம் தொழில் செய்து குடும்பம் நடத்தி வருகிறார். வீட்டில் கறவை மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். எல்லோரும் போல கால்நடைகளை தொழில் முறை லாபத்திற்காக இல்லாமல் அவைகளை தங்களது சொந்த பிள்ளைகளாகவே வளர்த்து வந்துள்ளனர். பழமை பின்பற்றும் விதமாக தலைமுறை தலைமுறையாக அசோக்குமாரின் குடும்பத்தார் ஆடு மாடுகளை வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது. அசோக்குமாரின் குடும்பத்தினர் ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் தனித்தனி செல்லப்பெயர்களை வைத்து மிகுந்த பாசமுடன் வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் அசோக்குமாரின் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த பசுமாடு ஒன்று அண்மையில் கன்று ஈன்றது. அதையடுத்து தினந்தோறும் காலை மாலை என இரண்டு வேளையும் பால் கறந்து வருகிறது. ஆனால் அந்த பாலினை கூட முதலில் கன்றுக்குட்டிக்கு கொடுத்துவிட்டு பிறகுதான் குடும்பத்தினர் பால் கறந்து உபயோகப்படுத்தி வருகின்றனர். அப்போதுதான் இளம் கன்று ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வளரும் என்பதால் இந்த முறையை கையாள்வதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து அசோக்குமார் வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டு வந்த ஆடும் சில தினங்களுக்கு முன்பு குட்டி ஈன்றுள்ளது. அடுத்தடுத்து பிறந்த கறவை பசுவின் கன்றும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக வீட்டுத் தொழுவத்தில் ஓடி ஆடி வளர்ந்து வருகின்றன. தினந்தோறும் பள்ளி முடித்து வரும் குழந்தைகளும் ஆட்டுக்குட்டி இளம் கன்றுடன் விளையாடி மகிழ்வர். தொடர்ந்து கால்நடைகளை பராமரிப்பதை எல்லாம் அசோக்குமாரின் குடும்பத்தினரே செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் வீட்டின் தென்னை மரத்தில் கட்டி வைத்திருந்த பசுவின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடித்துள்ளது. ஒரு கணம் அதை பார்த்து அதிர்ந்து போன அசோக்குமார் தனது செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டே பசுமாட்டின் அருகே சென்றுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் வீட்டில் இருந்த சிறுமியை கூப்பிடும் அசோக்குமார் பசுமாட்டின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும் அதிசயத்தை காட்டுகிறார். உடனே அதனை பார்த்து ஆச்சரியத்தில் சிறுமி, ஆத்தி அம்மா இந்த ஆட்டுக்குட்டியை பாரு, நம் மாட்டுக்கிட்ட பால் குடிக்குது பாருங்க என கூச்சலிட்டு கத்த குடும்பமே பார்த்து நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் அதன் பிறகும் தொடர்கதையாக மாறிவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தகவல் அருகில் இருந்த கிராமங்களில் பரவியது. தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பசுமாட்டின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும் சம்பவத்தை பார்த்து செல்கின்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி திருவாரூர் கடந்து உலகம் முழுவதும் பரவியது. அந்த வீடியோவை கண்டு நெகிழ்ந்த நெட்டிசன்கள் லைக்குகளை குவித்து அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர். மேலும் கமெண்டில், காண்பவரை நெகிழ்ச்சி செய்யும் இந்த காட்சி தாய் உள்ளத்தின் உன்னதத்தை உணர்த்துவதாக உள்ளது என்றும், தாய்மைக்கு அத்தனை குழந்தையும் ஒன்றுதான், வேற்றுமை பார்க்காத ஒரே உள்ளம் தாய்மை போன்ற கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நெடவாக்கோட்டை கிராமத்தில் பசுமாட்டின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும் சம்பவம் அப்பகுதி வாசிகளிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.